அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கிச்சா கிச்சன் சேனல். நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவையா நீங்க பாக்குறவங்களானா, கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதனால நாங்க போடும் ஒவ்வொரு வீடியோவும் தினம் தினம் உங்களுக்காக. உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் மனமான நன்றி. வணக்கம். வணக்கம், நான் உங்க தீபா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு யூனிக் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். பஜ்ஜி. நம்ம பஜ்ஜினா எப்பவுமே செய்யற மாதிரி உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி பஜ்ஜி இல்லாது, இது ஒரு டிஃப்ரெண்டான நம்ம சப்பாத்தி வச்சு பஜ்ஜி செஞ்சிருக்கோங்க. பாருங்க, நம்ம சப்பாத்திலேயே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் செஞ்சிடலாம். பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கு. பாருங்க, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம யாருக்குலாம் செஞ்சு கொடுத்தோம்னா, இது சப்பாத்தியில தான் செஞ்சோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கோங்க. இப்போ வாங்க, இந்த சுவையான பஜ்ஜி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து ரெண்டு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டு சப்பாத்தியில தான் இன்னைக்கு வந்து பஜ்ஜி செய்ய போறோம். இது வந்து நீங்க சப்பாத்தி வந்து நைட்டு செஞ்சுட்டு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸா வச்சுக்கலாம். இல்ல அப்பயே செய்யினா கூட நீங்க சப்பாத்தி மாவு போட்டு பினைஞ்சிட்டு இந்த பஜ்ஜி செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். சின்னதா இருக்கனால ஒரு நாலு எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா நீங்க ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு. இப்ப இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து செய்யறனால நல்லா ஸ்பைசியா இருக்கும். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தில உப்பு இருக்கும், அதனால இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கினா போதும். இப்ப சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல வந்து சேர்ந்து வரணும். இப்ப வந்து நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்துட்டு இதை ஓரமா வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம மாவு கலந்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து அரை கப் அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு. நான் ரெண்டு சப்பாத்தி எடுத்திருக்கனால இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்க அதிகமா எடுத்துக்கனா இது கூட அதிகமா சேர்த்துக்கோங்க அளவுலாம். அப்புறம் இது கூட வந்து கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் இதுக்கு அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சமா வந்து ஒரு சிட்டிக்கு அளவு சமையல் சோடா. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி கலந்துப்போமோ அந்த மாதிரி தான். ரொம்ப திக்காவும் கலந்துக்காதீங்க, ரொம்ப கெட்டியாவும் கலந்துக்காதீங்க. ரொம்ப திக்கா கலந்துட்டீங்கன்னா அது வந்து மாவு அதிகமா இருக்காம தெரியும் நமக்கு. கொஞ்சம் மீடியமான சைஸுக்கு கலந்துக்கலாம். இதுல வந்து நான் கலருக்கு கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல. இப்ப வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது வந்து ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கலாம், மசாலா எல்லாம் போட்டு அதை வந்து ஃபுல்லா சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லா அப்படி சேர்த்துக்கோங்க. நீங்க உருளைக்கிழங்கு வச்சு செய்யலாம், இல்ல வெறும் சப்பாத்தி கூட வச்சு கூட நீங்க பஜ்ஜி போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். இப்போ உருளைக்கிழங்குல ஃபுல்லா வந்து சப்பாத்தி சேர்த்தாச்சு. ஒரு சைடு தான் சேர்த்திருக்கோம். இப்போ நல்லா சேர்த்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 8 பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சப்பாத்தியே ஒரு 8 பீஸா போட்டுக்கலாம். இப்போ இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி
பாருங்க இப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம பஜ்ஜி மாவுல தோச்சு சுட்டு எடுத்து கண்டித்தான். அதுக்கு வந்து பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கூட வந்து கடைசியா கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி சேர்க்கறதுனால வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். சேர்த்துட்டு அவ்வளவுதான் கலந்தாச்சு. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சப்பாத்தி பீஸ வந்து இதுல டிக் பண்ணி அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா சவந்துடுச்சு. நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா சுட சுட மொறு மொறு பஜ்ஜி ரெடி. நம்ம சப்பாத்தி வச்சுட்டு ரொம்ப டேஸ்டான பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து சட்னி எதுவுமே வேணாம், அப்படியே சாப்பிடலாம். நம்ம உருளைக்கிழங்குலாம் வச்சிருக்கனால இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்ப மிச்சம் வச்சிருக்கிறத எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நம்ம சுவையான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம சப்பாத்தியை வச்சுட்டு ரொம்ப டேஸ்டான பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் இதை போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.